का। எல்லாரும் இப்படியே பயந்துகிட்டு இருந்தா எப்படி? யாராவது போய் அந்த பாக்ஸ திறங்க. ஒரே பொண்ணுதான் பாசம். அவளத்த அவ ஒரு நாள் பருவமடைஞ்சா. பருவமடைஞ்ச அவ கனவுல ஒரு ராஜகுமாரனை பார்த்தா. அவனைத்தான் மனம் முடிப்பேன்னு சொன்னா முடியாதுன்னு மறுத்த. என் வார்த்தைய அவ மதிக்கல. அவ விருப்பத்துக்கு மாறா ராஜ பரம்பரையிலேயே இன்னொரு மாப்பிளைய பார்த்தேன். ஆசைப்பட்டவன் கிடைக்கலையேங்கிற வருத்தத்துல என் கண்ணு முன்னாடியே அவன் கைத்துல தூக்கிட்டா. தொங்குனவன் இத்தனை காலமா தனக்கு பிடிச்சவன் திரும்ப வருவான்னு மாளிகையிலேயே பிரேதாத்மாவா சுத்திக்கிட்டு இருக்கான். யாராவது பொம்மாயி என்ன கட்டிக்க வரியான்னு மூணு தடவை கேட்டா வருவா. புடிச்சா கட்டிக்குவா. புடிக்கலன்னு அவங்க ரத்தத்துல சக்கரைய கலந்து குடிச்சிடுவான். என்ன பாக்குற தொண்ட குழில குத்துனிக்க குறைஞ்சது நாலு மாசம் ஆகுது ஆகும். போயிடக்கூடாது. பொம்மாயே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நச்சு மச்சமா அடுத்துக்கல பயந்துகிட்டே. இது பொம்மாயி வேலையெல்லாம் கிடையாது. இப்ப ரெண்டாவது வாட்டி கூப்பிட போறேன். யாரும் பயப்படாதீங்க. புஜ்ஜிமா ஏ பொம்மாயி உன்னதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன நீ கல்யாணம் என்ன புச்சிமா பிஸ்கெட் போடணுமா? பிஸ்கெட் கேன்சல்.
தீபா. ஓ என்ன லுக்குடி இது, நான் எல்லாம் பார்த்தா தாங்க மாட்டேன். முன்னாடி நின்னு கூப்பிட்டா வருவேன்னு சொன்னாங்களே, வா வா இப்போ கூப்பிட்டு பாருடா. ஏண்டி போட்டோல இருக்கிற உனக்கு இவ்வளவு சீனா? சிவா பயங்கிறது என் பிளட்லயே கிடையாது, கூப்பிட போற. பொம்மாயி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாவம், மைதானத்துக்கு கூட இப்படிதான் சத்தம் கேட்டிருக்கோம் போல இருக்கு. இந்த முறை கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு கேப்போம் சரியா? பொம்மாயி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் நீங்க எதுக்கு பாடுறீங்க? சீமா சீமா கொண்டுடுவேன். கடைசியா கூப்பிடுற நீ இருக்கிறது உண்மைன்னா வரணும். நீ பொம்மாயி இல்லடி, வெறும் போட்டோ பொம்மை. நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓங்கி குத்துறன்னா தெரிச்சு போயிருவேன். யாருகிட்ட பாபநாசம்? சிவா வரமாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? சந்திரமுகே. யாரா சந்திரமுகே? நீதான் சந்திரமுகே. தோம் 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 தடுக்கின தோம் 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 திக திக தோம் தோம் தோம். ஏய் நான் பொம்மாயிடா. ஜக்கம்மா மாயம்மா திக்கம்மா நீயம்மா. ஆட்டோமேட்டிக் ஏன் உயிர் பிரிஞ்சு போன இந்த பவித்ரமோட எடுத்த இப்படி பாலாக்கிட்டியோட அப்பாவே. என்ன நீ கட்டிக்கலன்னா இப்பவே ஒரு ரத்தத்தை உறஞ்சிட வேண்டாம். என்ன அவ்வளவு சீக்கிரத்துல வெட்ட போயிடுவியா? கோபாலா கோபாலா இந்த பொம்மை கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. கோபாலா கோபாலா இந்த பொம்மை கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. எவன்டா அந்த கோபாலா? இந்த போட்டோல இருக்கிற இந்த ராஜகுமார்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இந்த ஏழைகளுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் வருவாருமா எங்க தெய்வம்? அவரு இங்க வர நேரமா பார்த்து அவரை நீ கொத்திக்கிட்டு போயிடு, அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு ரிலீஸ் ஆகும். என்ன பங்கு இது? இது ஆனந்த தீர்த்தம். எனக்கும் கிடைக்குமா? உனக்கு அபிஷேகமே கிடைக்கும். அது சரி, யாகிட்ட சொல்லாம பொம்மை நீ கரெக்ட் பண்ணிட்ட. உனக்கு துரோகம் பண்ணுவனா மைதா? முன்னாடி மைதா கோதுமன்ற மைதானம் எம்மை தானம் ஏதோ ஒரு தானம் சொல்றத முதல்ல கேட்டுக்க. பொம்மாயி எஸ் ஜே சூர்யாவோட ஃபேனு, அவ்வளோ பெரிய டைரக்டர் நீ சொல்றதான் கேட்பாருன்னு சொல்லியிருக்கப்பா. அத சொன்னதுல இருந்து உன்னை பாக்கணும் பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ போய் ஊசையில அதை கரெக்ட் பண்ணிக்க. போ 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 போ. நிஜமாவா? உமால சத்தியம். அது சரி, அது எஸ் ஜே சூர்யா போட்டோக்கு உமா கொடுத்துட்டு இருக்க. அது எஸ் ஜே சூர்யா போட்டோ இல்ல, உன் போட்டோ. அண்ணே அண்ணே இப்ப பாரு ஃபிகர் எப்படி கரெக்ட் பண்றேன்னு. இப்ப பண்ணு. வா வா போயிட்டு வா. பாரு கிளம்பு. தேங்க்ஸ் ஃபார் தி கீதம். ஏன் உனக்கு எடுத்து எனக்கு பூஸ்ட் போறியா?
நீ போடா உன்னை நல்லா நசுக்கி நண்டு ரசம் வைக்க போறாப்பா.